கால்குலஸோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச் என்னன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கார் வச்சிருக்காரு, அந்த காரில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்ரு மட்டும் இருக்குது, ஸ்பீடோ மீட்ரு இல்லை. அவர் உங்களுக்கு என்ன சேலஞ்ச் பண்ணுறாருன்னா, ஒரு 5 hours ட்ரிப் ஒன்று போகலாம். அந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு செகண்டும் அவரோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார், சேம் ஸ்பீடில் போகவே மாட்டார். ஒரு 5 hours அந்த மாதிரி டிரைவ் பண்ணுவார். அட் த எண்ட் ஆஃப் 5th hour நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவருக்கு வந்து ஒவ்வொரு செகண்டும் அவர் என்ன ஸ்பீடில் போயிருக்காரு, டோட்டலாக அந்த 5 hours வந்து அவர் என்ன மாதிரி ஸ்பீடில் வந்து போயிருக்காருங்கிறத நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு வந்து அந்த ட்ரிப் மீட்டர் ரீடிங்ஸ் மட்டும்தான் அவைலபிள், ஏன்னா ஸ்பீடோ மீட்டர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணி அந்த ட்ரிப்பு வந்து 5 hours ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரிப் மீட்டர் ரீடிங் வந்து அவைலபிள். அந்த ட்ரிப் மீட்டர் ரீடிங்கை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, 1st hour எண்டில் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அந்த ட்ரிப் மீட்டரில் என்ன காட்டுதுன்னா 1 kilometer. 2nd hour எண்டில் பார்த்தீங்கன்னா 4 kilometers வந்து டோட்டலாக ட்ராவல் பண்ணிங்கன்னு காட்டுது. 3rd hour எண்டில் 9 kilometers, 4th hour எண்டில் வந்து 16 kilometers, 5th hour எண்டில் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து 25 kilometers. இந்த ட்ரிப் மீட்டர் ரீடிங் வந்து இப்போ உங்களுக்கு அவைலபிள். நீங்கள் இந்த டீட்டெயிலை வச்சுட்டு ஒவ்வொரு செகண்டும் அவர் என்ன ஸ்பீடில் போனார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதான் உங்களோட சேலஞ்ச் இப்போ. ஸோ இந்த டீட்டெயிலை வச்சு நம்ம வந்து ஒரு கிராஃபை அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஒவ்வொரு செகண்ட் அது என்ன ரேட்டில் சேஞ்ச் ஆயிருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, விச் மீன்ஸ் என்ன ஸ்பீடில் போயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு அவர் வந்து ஒவ்வொரு செகண்ட் என்ன ஸ்பீடில் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காருங்கிறத அவர் சொல்லிடலாம். ஸோ முதல்ல வந்து இந்த டீட்டெயிலை வந்து நம்ம வந்து ஒரு கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 1st hour ரெண்டில் வந்து 1 kilometer, 2nd hour ரெண்டில் வந்து 4, 3rd hour ரெண்டில் வந்து 9 kilometers, 4th hour ரெண்டில் வந்து 16, 5th hour ரெண்டில் வந்து 25 kilometer ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சஸில் டைம், ஒய் ஆக்சஸில் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இதை நான் வந்து ஒரு கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃபார் அந்த அந்த 5 hours வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கிராஃப் இது. ஸோ இந்த கிராஃபோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது வந்து அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவல், ஒவ்வொரு செகண்ட் அவர் என்ன ஸ்பீடில் போயிருக்காங்கிறது ஈக்குவல். ஸோ இந்த கிராஃபை நீங்கள் ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு வந்து இதை இந்த கிராஃப் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த கிராஃபை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து y = x² பேரபோலா மாதிரியே இருக்கும். y = x² பேரபோலா மாதிரியே இருக்கா? இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா y = x², அதை வந்து இந்த கிராஃப்க்கு அப்ளை பண்ணலாம். x டிஸ்டன்ஸ் ட்ராவல் = t². ஸோ y = x² ஃபார்முலாக்கு அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து x, டைம் வந்து t. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த டைம் வேல்யூ 1, இதை கொண்டாந்து 1 அப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 1. டைம் வேல்யூ 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2² = 4, அதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. 3 போட்டிங்கன்னா 3² தான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் 9. 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, அதான் வந்து இந்த ஃபார்முலா. இந்த கிராஃபோட கரஸ்பாண்டிங் ஃபார்முலா வந்து x = t². இப்போ உங்களுக்கு வந்து x இருக்கு, அதோட கரஸ்பாண்டிங் டைம் வேல்யூ அந்த ஃபார்முலா வேல்யூ இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணணும், dx/dt கண்டுபிடிக்கணும். dx/dt = இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது, இந்த ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் t² வந்து 2t, ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவோட இந்த கிராஃபோட கரஸ்பாண்டிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 2t. ஸோ இப்போ இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை ஒரு கிராஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து கிராஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ணும்போது 2t. ஸோ டி வேல்யூ வந்து 1 அப்ளை பண்ணுங்க, 1 அப்ளை பண்ணால் 2, டி வேல்யூ வந்து 2 அப்ளை பண்ணால் 4, 3 அப்ளை பண்ணால் 6, 4 8, 5 - 10, ஓகேங்களா? இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கிராஃப் வந்து ஸ்கேன் பண்ணுங்க. இதான் அவங்களோட ஸ்பீடு. இந்த டோட்டல் 5 hours தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த ரேட்டில் தான் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு.
ஸோ இந்த கிராஃபோட கரஸ்பாண்டிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். இப்போ சப்போஸ் அவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து தேர்ட் அவரில் என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா, இந்த கிராஃபில் தேர்ட் அவரில் எடுத்துகிட்டு கரஸ்பாண்டிங் வேல்யூ 6 km/h. இதே மாதிரி நீங்கள் என்ன செகண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிட்டு அவருக்கு வந்து ஸ்பீட் சொல்ல முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கிராஃபில் இருந்து ஸ்பீடு கிராஃப் கண்டுபிடிக்கணும் யூஸிங் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். இப்போ இது மட்டும் இல்லை, இந்த வேல்யூவை வச்சுட்டு இந்த கிராஃபை வச்சுட்டு ப்ரிடிக்ஷன் கூட நீங்கள் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இதே ரேட்டில் தான் உங்கள் ஃப்ரெண்டு ட்ராவல் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, இப்போ 5 hours ட்ராவல் முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, இப்போ நம்ம 5 hours ட்ராவல் பண்ணிட்டோம், இதே மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தா 10 hours கழிச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம், அரஸ் அந்த 10th hour எண்டில் வந்து நான் எவ்வளோ வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருப்பேன் அப்படின்னு கேட்டார்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன். 5th hour இருந்துட்டு நீங்கள் வந்து 10th hour வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க இல்லையா. இந்த ப்ரிடிக்ஷனுக்கு இப்போ என்னன்னா, அதுக்கு இப்போ வந்து நமக்கு வந்து கால்குலஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த ரேட் கண்டுபிடிச்சிட்டிங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 2t தெரியும் உங்களுக்கு. ஸோ 10th hour எண்டில் வந்து என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்னு அவர் கேட்டாருன்னா, பார்த்தீங்கன்னா 20 km/h அந்த ரேட்டில் வந்து இப்போ வந்து 10 கேட்குறாரு இல்லையா, ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2t. ஸோ 2 × 10 = 20 km/h. அட் த எண்ட் ஆஃப் 10th hour வந்து நீங்கள் வந்து 20 km/h போயிட்டுருப்பீங்க. அண்ட் 10th hour எண்டில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பீங்கன்னு பார்த்தா x = t², அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், 10² ஸோ 100. அட் த எண்ட் ஆஃப் 10th hour பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 km டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அஸ் வெல் உங்களோட அந்த 10th hour எண்டில் அந்த செகண்டில் உங்களோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 km/h. இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கால்குலஸ் வந்து யூஸ் பண்ண முடியும்.